ஜிஎஸ்டி இழப்பீட்டுக்காக 110,000 கோடி ரூபாய் கடன் வாங்கி மாநில அரசுகளுக்கு வழங்கப்படும் என்று மத்திய நிதியமைச்சகம் அறிவித்துள்ளது. கொரோனா பெருந்தொற்று பரவல் காரணமாக மாநிலங்களுக்கான ஜிஎஸ்டி இழப்பீட்டுத் தொகையை வழங்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. இதனை சரிக்கட்டும் நிலையில் 2 வகையான வழிமுறைகளை மாநிலங்களுக்கு மத்திய அரசு அறிவுறுத்தியது. இதில் முதல் வழிமுறையை பெரும்பாலான மாநிலங்கள் ஏற்றுக்கொண்டுள்ள நிலையில் அந்த மாநிலங்களுக்கு வெளிச்சந்தையில் கடன் பெற்றுக்கொள்ள அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. இதன் மற்றொரு அம்சமாக மாநிலங்களுக்கு வழங்குவதற்காக ஒட்டுமொத்தமாக 110,000 கோடி ரூபாயை மத்திய அரசு கடனாக வாங்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த தொகை மாநிலங்களுக்கு வழங்கப்படும் என்றும் இதனால் மத்திய அரசுக்கு நிதி பற்றாக்குறை எதுவும் ஏற்படாது என்றும் மத்திய நிதியமைச்சகம் விளக்கமளித்துள்ளது. இந்த நடவடிக்கையால் பல்வேறு விதமான வட்டி விகிதம் இருக்காது என்றும் விளக்கமளிக்கப்பட்டுள்ளது. பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.